ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹில் கிரியேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சோப் வந்து அலோவேரா சோப் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. கிளிசரின் சோப் பேஸ், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், ஃப்ரெஷ் அலோவேரா, விட்டமின் இ கேப்சூல், கிளிசரின் எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ் அலோவேராவை சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து செய்கிறது 2-in-1 கலராக செய்ய முடியும். நம்ம எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணவே தேவையில்லை. நம்ம சோப் பேஸை ஃபஸ்ட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் உருக்கிக்கலாம். இந்த மாதிரி சோப் பேஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கிது, இந்த மாதிரி துருவின மாதிரி கூட நம்மளுக்கு சோப் பேஸ் கிடைக்கிது. நம்ம அந்த க்யூப்ஸை என்ன பண்ணோன்னா கிரைண்ட் பண்ணி எசன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சோப் பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, இப்படி ஆகுது, நல்லா மெல்ட் ஆனால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு சோப் பேஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கிளிசரின் சோப் பேஸ். ஸோ அதில் ஃபோம் சிலது கம்மியாக இருக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த எசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஆலோவேரா எசன்ஸு, அதை வந்து நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலர், லைட் க்ரீன் கலர், நல்ல லைட் க்ரீன் கலர் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எசென்ஷியல் ஆயிலும் ஆலமண்ட் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபியூ ட்ராப்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன், நீங்கள் வேணும்னா ஜாஸ்தியாகவும் எடுத்து செஞ்சுக்கலாம். நல்லா ஊற்றி செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சேம் அதே மெத்தட் தான், ஆனால் நான் அந்த பல்பை மட்டும் எடுத்திருக்கேன், அவுட் சைடு ஸ்கின் எடுக்காமல் அந்த பல்பை மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதோட விட்டமின் இ கேப்சூலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பல்போட ஜூஸில் விட்டமின் இ கேப்சூல், கிளிசரின் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக கிளிசரின் மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அந்த ஜூஸை மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா ஆட் ஆகிக்கும் அந்த விட்டமின் இ கேப்சூலோட ஆயிலும் கிளிசரினும். அப்புறம் நம்ம எப்பவும் போல் டபுள் பாய்லர் மெத்தடில் கிளிசரின் சோப் பேஸை மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆலோவேரா ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, பல்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எசன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதோட கலர் எப்படி தெரியுதுன்னா பேல் எல்லோ, லைட்டான ஒரு கலர், ஒயிட்டிஷ் எல்லோ மாதிரி ஒரு கலர் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது பார்க்கவும் நல்லா இருக்குது. இதோட நான் ஆலமண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் முன்னாடியே, ஃபஸ்ட்டு ஆலோவேரா தோலோடு எடுத்து மிக்ஸ் பண்ணது, அது கொஞ்சம் செட் ஆகிருக்கும் நல்லா. இப்போ எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். அஸ் யூஷுவல் அதுக்கு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அதே மெத்தடில் இதுக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பம் அதுக்கு மேலே நம்ம இந்த ஜூஸ், இந்த சோப் பேஸை ஊற்றிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2-in-1 கலர் கிடைச்சிடும். கலர் ஃப்ராக்ரன்ஸ் கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே பார்க்குறக்கு ரொம்ப கிளாஸி லுக்காக அழகாக இருக்கும். ஸோ இது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கிறதுனால நான் இப்போ கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லா வந்திருக்கு சோப்பு, பாருங்கள் லைட் க்ரீன் ப்ளஸ் ஒயிட்டிஷ் கலரில் சூப்பராக இருக்குது இல்லையா சோப் பேஸ். சோப் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு அலோவேரா சோப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.